புதிய தலைமுறை கருத்து கணிப்புகள் வெளியாகி கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. புதிய தலைமுறை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களுமான கருத்து கணிப்பை வெளியிட்டே வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி அணி 72 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் கடந்த தேர்தலில் அவர்கள் 64 இடங்களை தான் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதற்கு முந்தைய தேர்தலில் 72 இடங்களை முதன்முறை வாஜ்பாய் மன்னிக்கவும் மோடி வந்தபோது 72 இடங்களை கைப்பற்றியிருந்தார்கள். இரண்டாவது முறை வந்தபோது 64 இடங்களை கைப்பற்றியிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு காரணம் பகுஜன் சமாஜ் கட்சியும் முலாயம் இங்கும் சேர்ந்து நின்றது. பிஜேபியை எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் விரட்டிவிட்டு சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் இருவரும் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வர வேண்டும் என்று அவர்கள் திட்டம் வைத்திருந்திருக்கலாம். அவருக்கு பிஜேபிக்கு மற்றும் மோடிக்கு ஆதரவான அலை வடக்கில் இருந்திருக்கிறதை அவர்கள் உணர்ந்து தான் அவர்கள் இரண்டு பேரும், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா போல இருந்த அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து தேர்தலை சந்தார்கள். அவர்களால் பிஜேபியை தோற்கடிக்க முடியவில்லை என்றாலும் பிஜேபிக்கு 8 சீட்டுகளை குறைக்க முடிந்தது 72 64 என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் கட்சி இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மீண்டும் 72 சீட்டுகள் கிடைக்கும் என்று புதிய தமிழகம் கருத்து கணிப்பு சொன்னதை என்ன இருந்தாலும் பிஜேபியின் கோட்டையாக உத்தரப்பிரதேசம் இருப்பதால் நான் நம்பினேன். அடுத்ததாக ஒரிசா தேர்தல் வந்தது. ஒரிசாவில் பிஜு ஜனதா தளம் தான் அதிக சீட்டுகளை கைப்பற்றி வைத்திருக்கிறது. இது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரிசாவில் மொத்தமே 21 எம்பி சீட்டுகள் தான் உள்ளன. அதில் பிஜு ஜனதா தளமானது 10 மேற்பட்ட சீட்டுகளை கொண்டுள்ளது. பிஜேபி 8 சீட்டுகளை கடந்த முறை பெற்றிருந்ததாகவும் காங்கிரஸ் சுமார் 2 சீட்டுகளை பெற்றிருந்ததாகவும் அவர்களை சொன்னார்கள். ஆனால் இந்த தேர்தலில் பிஜேபி 20 சீட்டுகள் வரை பெறும், பிஜு ஜனதா தள 2 சீட்டுகளை பெறும் என்று சொன்னார்கள். இது எனக்கு நம்ப முடியவில்லை. காரணம் ஒடிசா தென்னிந்தியாவை ஒட்டி இருக்கும் மாநிலம் என்பதால் அங்கு பிஜேபியின் செல்வாக்கு இருந்தாலும் வட இந்திய மாநிலங்கள் அளவுக்கு அங்கு இல்லை. பிஜேபியானது ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தை எல்லையாக கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவை ஒட்டி இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, அங்கே பிஜேபி இதுவரை முதலிடத்திற்கு வர முடியவில்லை. கடந்த மோடி அலை வீசிய தேர்தலிலும் சுமார் 10 மேற்பட்ட சீட்டுகளை பெற்று பிஜு ஜனதா தளமே வெற்றி பெற்றது. அதனால் அந்த கருத்து கணிப்பின் நண்பகத்தன்மை அப்போதே கேள்விக்குறியானது. அடுத்ததாக பஞ்சாப் வந்தது. பஞ்சாபிலும் இதே கதை தான். பஞ்சாபிலும் கடந்த முறை 9% பெற்ற பிஜேபியானது இந்த முறை 22% பெற்று இரண்டாம் இடத்திற்கு வருவார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். கடந்த முறை பிஜேபியானது பஞ்சாபில் 9% வாக்குகளையும் 2 எம்பி சீட்டுகளையும் பெற்று மூன்றாம் இடத்திற்கு வந்தது. முதலிடத்தில் காங்கிரஸ் 40% வாக்குகள் மற்றும் 8 எம்பி சீட்டுகளை பெற்றது. இரண்டாம் இடத்தில் சிரோன்மணி அகால்தள் வந்தது. கட்சி 27% ஓட்டுகளையும் 4 எம்பி சீட்டுகளையும் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிஜேபி 9% வாக்குகளையும் 2 எம்பி சீட்டுகளையும் பெற்று மூன்றாம் இடத்திற்கு வந்தது. ஆம் ஆத்மி 1 எம்பி சீட்டை பெற்றதோடு 0.38% வாக்குகளையும் பெற்றிருந்தது. நான்காவது இடத்தை பிடித்தது. ஆம் ஆத்மி அதற்கு முந்தைய தேர்தலில் சுமார் 4 இடங்களை பிடித்திருந்தது. இந்த தேர்தலில் 1 இடங்களை பிடித்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து பார்த்தால் ஆம் ஆத்மியின் வாக்குகள் பிஜேபிக்கு சென்றது போல் தெரிகிறது. ஆனால் ஆம் ஆத்மியானது 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தது. அதாவது 7% வாக்குகளையும் 1 எம்பி சீட்டையும் பெற்ற ஆம் ஆத்மி அடுத்து வந்த 1-2 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் வென்று பஞ்சாபில் ஆட்சியை பிடித்து அதிசயம் நிகழ்த்தி காட்டியதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலையில் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் இரண்டாம் இடத்திலும் ஆம் ஆத்மி முதலிடத்திலும் உள்ளது. காங்கிரஸ் ஆம் ஆத்மி இரண்டும் கேரளா போல முதல் 2 இடத்தில் இருப்பதால் அவர்களால் கூட்டணி வைக்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 22 சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மியானது 7%-லிருந்து 42% வாக்கு வங்கியை உயர்த்தியதோடு 22 எம்எல்ஏ சீட்டுகளையும் பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆளுங்கட்சியான காங்கிரஸ் ஆட்சியை இழந்தாலும் 3% வாக்குகளை பெற்று 18 இடங்களை பெற்றிருக்கிறது.
அதற்கு ஆளும் கட்சியான காங்கிரஸில் சித்து மற்றும் முதலமைச்சருக்கு இருந்த கோஷ்டி பூசல்கள் முக்கிய காரணமாகும். அதில் சிரோன்மணி அகால்தள் வருகிறது. அவர்கள் 20% வாக்குகள் மற்றும் 8 சட்டமன்ற சபை தொகுதிகளையும் பெற்றிருக்கிறார்கள். 4வது இடத்தில் பிஜேபி வருகிறது. பிஜேபியானது நாடாளுமன்ற தேர்தலில் 9% பெற்றிருந்தார்கள். ஆனால் இங்கே 7.73% வாக்குகளையும் பெற்று 4 எம்எல்ஏ சீட்டுகள் பிடித்திருக்கிறார்கள். 2 எம்பி சீட்டுகள் என்றால் குறைந்தது 2 எம்பி சீட் என்றால் 12 எம்எல்ஏ சீட் வர வேண்டும். ஆனால் பிஜேபியால் வெறும் 4 எம்எல்ஏ சீட்டுகளை பெற முடிந்தது. சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 2% வாக்குகளை தான் பெற்றிருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் கருத்து கணிப்பின்படி அவர்கள் 24% வாக்குகளை பெறுவார்கள் என்று பெற்று 2ஆம் இடத்திற்கு வருவார் என்று புதிய தலைமுறை கூறியிருந்தது. அப்போதே நான் அதை பார்ப்பதை தவிர்த்திருந்தேன். என்றாலும் தமிழ்நாட்டிற்கான கருத்து கணிப்பு வந்ததுனால் நம்முடைய மாநிலம் என்பதால் பார்த்தால் புதிய தலைமுறையானது திமுக 38% பிடிக்கும். 38% வாக்குகளுடன் சுமார் 36 இடங்களையும் பெறும். அதிமுக 17% வாக்குகளுடன் 0-4 இடங்கள் மற்றும் பிஜேபி கூட்டணி 18% வாக்கு வங்கிகளுடன் 0-4 இடங்கள் என்று கூறினார்கள். இது நகைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு காரணம் உண்டு. ஏற்கனவே குமுதம் கருத்து ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பு போன்றவை வருகிறது. குமுதம் ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பில் பிஜேபியானது 9-15% வாக்குகளை அதிகபட்சமாக பெற்று வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவானது 20-35% வாக்குகளை கருத்து கணிப்பில் பெற்று வருகிறார்கள். அந்த கருத்து கணிப்பை வைத்து பார்த்தால் அதிமுகவானது சுமார் 30%க்கு மேற்பட்ட வாக்குகளை பெறும். பிஜேபியானது 10 அல்லது 11% வாக்குகளை பெறும். நாம் தமிழர்கள் 13-14% வாக்குகளை பெறும் என்று தெரிகிறது. அதில் பிஜேபிக்கு வந்த 10% நம்ப முடியாமல் தான் இருக்கிறது. தற்போது கருத்து தெரிவித்தவர்கள் இன்னும் நாள் உள்ளதால் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக மோசம் என்று நிறைய பேர் ஒவ்வொரு கருத்து கணிப்பிலுமே 30-40% வாக்குகள் தெரிவிக்கின்றன. அவர்களின் வாக்குகள் அதிமுக அணிக்கு செல்வதற்கும் வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது அண்ணாமலை செயல்படுவது போல் 91-91 காலத்தில் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து எதிர்கட்சியாக செயல்பட்டார். ஆனால் அவர் மதுரையிலே தோற்று போனார். தேர்தல் முடிவுகள் தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கிய போதே அவர் தெரிவித்திருந்தார், நான் விதைத்ததன் பலனை கருணாநிதி மூப்பனார் போன்றவர்கள் அறுவடை செய்ய போகிறார்கள் என்று. அந்த தேர்தலில் அவரும் 95,000 வாக்குகள் பெற்று மதுரையில் தோல்வியடைந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காரணம், மக்கள் தேர்தல் நாள் நெருங்க நெருங்க தான் மக்கள் முடிவு எடுப்பார்கள். தற்போது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே எடுத்த இந்த கருத்து கணிப்பானது மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்ல, திமுக காங்கிரஸ் இடையே கடும் இழுபறியும் நிலவுகிறது. காங்கிரஸ் அதிமுகவுக்கு சென்றால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பலனற்றதாகிவிடும். மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு எடுக்க வேண்டி வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை முந்தி பிஜேபி கூட்டணி இருப்பது வந்த தகவலானது நிறைய பேருக்கு நகைப்பை ஏற்படுத்தியது. குமுதன் கருத்து கணிப்பின்படி பிஜேபி கூட்டணி கன்னியாகுமரியில் மட்டும் வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். ஆனால் கன்னியாகுமரியில் உள்ளவர்களை கேட்டால் கள நிலவரத்தை வைத்து அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றும் கூறுகிறார்கள். குமுதம் கூட்டணியிலேயே மயிலாடுதுறை போன்ற குமுதம் கருத்து கணிப்பில் நிறைய தொகுதி அதிமுக கூட்டணி இறுதியாகாததால் அவர்கள் தேமுதிக மற்றும் பாமகவின் வாக்கு வங்கிகளை தனியாக குறிப்பிட்டு வருகிறார்கள். அதை பார்த்தாலும் வடசென்னை, மயிலாடுதுறை, அரக்கோணம் போன்ற தொகுதிகளில் தேமுதிக மற்றும் அதிமுக வைத்திருக்கும் வாக்குகளை இணைத்து பார்த்தால் அந்த தொகுதிகளில் அதிமுக கூட்டணி தேமுதிக அதிமுக பாமக கூட்டணி வைத்தால் அதிமுக வெற்றி பெறும் போலவே தோன்றுகிறது. குமுதம் கருத்து கணிப்பின்படி திமுக 32 இடங்களிலும் அதிமுக 6 இடங்களிலும் பிஜேபி 1 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். அந்த ஒரு இடமும் கன்னியாகுமரியில் இருந்த கடா நிலவரத்தின்படி பார்த்தால்
அங்கே திமுக காங்கிரஸை வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். திமுக காங்கிரஸ் கட்சி பிளவடைந்தாலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. காரணம், காங்கிரஸின் ஓட்டு பிளஸ் அதிமுகவின் 10% வாக்குகள் இணைந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது எடுத்த கருத்து கணிப்பானது திமுக அதிமுக பாமக திமுக ஆகியவற்றை வைத்து தனித்தனியாக எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் அவர்களை இணைத்து பார்த்தால் தற்போது 6 தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்ட அவர்கள் கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் புதிய தலைமுறை கருத்து கணிப்பில் பிஜேபியை விட அதிமுக குறைவான வாக்குகளை பெறும் என்று அறிவிக்கப்பட்டது நகைப்பை உருவாக்கியுள்ளது. அதை திமுகவினரும் எதிர்க்கிறார்கள். அவர்கள் இந்த கருத்து கணிப்பை பார்த்து அதிமுக பயந்து போய் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள். சிலர் தனிப்பட்ட முறையில் புதிய தமிழகத்தின் முதலாளியையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதுவும் நல்லது அல்ல. புதிய தலைமுறையின் கருத்து கணிப்பானது நம்பகமற்றதாகவே இருந்து வருகிறது. புதிய தலைமுறையான முதலாளி கூட பிஜேபி அணியில் இந்த முறை போட்டியிடப் போவதாகவும் போட்டியிட கூட்டணிக்கு முயற்சித்து வருகிறார். இந்த நிலையில் அவர்களின் கருத்து கணிப்பு பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பதில் வியப்பு எதுவும் இல்லை.